ரஷ்யா கறி குழம்பே தண்ணி மாதிரி தான் இருக்கு, இதை வச்சு அடிச்சிருவோம். அமெரிக்கா அமெரிக்கா என்ன அதுக்குள்ள கதவை சேர்த்துக்கானுங்க, இந்தியாவுங்க எப்படி பயன் சாகிறானுங்க, அது பாகிஸ்தானே அங்கே ஒன்று வேலையாகாது, நம்ம கிட்ட போடுங்கன்னு பிடிக்குவேன், இருக்கிறத வச்சு அடிப்போம். வாங்குது வீடு போங்குது, கண்ணும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல, காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டானா கேக்குறியா? ஏன் அவ்வளவு வந்து இந்த ஊர்ல கஷ்டப்படணுமாக்கம், பொன் பாவம் பொல்லாத தாத்தா, பேசாம வேலைய பாரு. ஏன் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வர்றவெல்லாம் பொம்பளை இல்லையா, பேசுறான் பாரு. அவங்க கல்யாணம் பண்ணாங்க, நான் பண்ண மாட்டேன், நீ இருக்கிற வரைக்கும் ஆக்கி போடாதா, அப்புறம் பாத்துக்கலாம். பொன்னத்தாக்கா நம்ம பரஞ்சோதி மாமா இடுப்பு வழியால துடியா துடிச்சிட்டு இருக்கா, சீக்கிரமா வந்து பாருக்கா வா. வண்டியில கொண்டு போன ரோடு இருக்கிற லட்சத்துக்கு பாதி வழியிலே புள்ள போறோம், நீ போய் அந்த கட்டில தூக்கிட்டு வந்துட்டானுங்க, கரை வேட்டியை கட்டிட்டு வயிற்று பிள்ளைக்கார துடிக்க தெரியல, என்றீங்க மக்களோட பணம் தான் பதினெட்டாவது கேஸ் என்ன ஆக போதோ தெரியல. கொஞ்சம்
மாப்பிள பிள்ளை பிறந்துச்சுப்பா. மாப்பிள பிள்ளையா? ஏதா கையெடுத்து எனக்கு மரம் என்ன தப்பு? சேர்த்திடுவீர் கலை செல்வங்கள் யாவும்னு கவி பாரதி பாடினா எட்டுத்துக்கும் போய் பிச்சை தான் எடுக்க முடியுது. திரையடலோடியும் திரவியும் தேடும்னா தெற்க கடலுக்குள்ள மீன் பிடிக்கவே போக முடியல. அப்படி இருக்கு நிலைமை. நல்லா இருக்கு அப்படியா? நல்லா இருக்கு. சாப்பிடு. நான் சொல்ல மாட்டேன். சாப்பிடியா? எப்படி இருக்கு? உணர்வாய் எப்படி இருக்கு? என் பொண்டாட்டி ரொம்ப நல்லா இருக்கு. பொண்டாடி டைவர்ஸ் பண்ணிடு. ஒரு தட்டத்துல வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோ. குடியானயா பிச்சை நாடு எப்படியா சார்? அட, வீட்டுக்குள்ளேயே பட்டினி கிடந்தா அவன் குடியானவன், வீதியில் பட்டினி கிடந்தா அவன் பிச்சைக்காரன். நம்ம நாட்டில் அவன் ரேஞ்சு ஒரு ஈகோ மெயின்டைன் பண்ணானுங்கப்பா. தண்ணி மொந்தெல்லாம் போத, குடத்தில் இருக்க தண்ணியை ஊர் நீல ஊத்திட்டு வெளியில வாங்க. ஏன்னு நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க பாட்டுக்கு செவனே தண்ணி தானே மோந்துக்கிட்டு போறோம். அதுதான் நீங்க செய்யற தப்பு. இனிமே உங்க ஊருக்காரங்க யாரும் இங்க தண்ணி எடுக்க வர வேணாம். இந்த ஊர்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட மவராசர்களும் எங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷமா எங்க தாகத்தை தெய்வம் இந்த ஊருக்காரங்க நீங்கதான். இப்படி திடீர்னு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி? எங்க ஜனங்க திண்டாடி போயிடுவாங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி இல்லாத ஊர்ல பிறந்தது எங்க தப்பா சொல்லுங்கய்யா? தொண்டக்குழி விக்கி செத்து போயிடாம இருக்கத்தான் ஆடுக்கு ஒரு குடம் தண்ணி கேட்கறோம். இல்லைன்னு சொல்லாம மன்னிச்சுக்கிடுங்க. நீங்க பெரியவங்க, இந்த நாட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இல்லைன்னு சொல்லல. எங்க ஊர்ல கிடக்கிறதே கெண்டக்கால அளவு தண்ணி தான். அது எங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கே பத்தாது. மானத்தை அண்ணாந்து பார்த்தா காக்கா பீவேலுதே தவிர மானம் மறந்து மழை பெய்கிற மாதிரி தெரியல. இந்த நிலைமையில் இருக்கிற தண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு வர்ற தண்ணி ஒரே மாதத்தில் வற்றி போயிடும். அப்புறம் நாங்களும் உங்களை மாதிரி தண்ணிக்காக ஊர் ஊராக அலைய வேண்டியதுதான். அவங்க சொல்கிற நியாயம் தானே? இங்கேயும் தண்ணி வற்றி போச்சுன்னா வேற இடம் பார்க்க மாட்டோமா? அதை இப்பவே பார்க்க வேண்டியதானே? தண்ணி கேட்க வந்த இடத்துல நீயே தரக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லுங்கய்யா. இவங்கிட்ட கேட்கறத எவனும் கோட்டு போட்டம் அவங்கிட்ட கேட்கலாம்ல? கேட்காமையா? எழுதி போட்டிருக்குல்ல, எல்லாம் நடக்கிறப்பதான் நடக்கும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஊர் மட்டும் கிடையாது. நீ கொஞ்சம் சும்மா. ஆமா, பேசுறப்பெல்லாம் வாய அடிச்சிருங்க. அப்புறம் சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? டே பாண்டியா சும்மா. ஐயா, நீங்க பெரியவங்க, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டான். தண்ணி இருக்கிற வரைக்கும் எல்லாரும் பகிர்ந்து எடுத்துட்டோம்னா இல்லாதப்ப சேர்ந்தே போராடலாம்ல? போராடுறதுக்கெல்லாம் நாங்க வரல. தண்ணி இல்லைன்னா இல்லதான், வேணும்னா நீங்க போய் போராடிக்கங்க. தியாகிதானே போராடுறப்ப? இந்த உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் போராடுறேன். அன்னைக்கு சுதந்திரத்துக்கு போராடுறப்ப
எல்லாரும் இந்த நாட்டை மனசுல வச்சுக்கிட்டு தான் போராடணும். ஓ ஊரு ஏ ஊருன்னு யாரும் தனித்தனியா பிரிச்சு பாக்கல தம்பி, பார்த்து பேசுங்க. அவரு கேட்டதுல என்னங்க தப்பு? போராடி போராடி என்ன கிடைச்சது? அடிமையா இருந்தாலும் வெள்ளக்காரங்கிட்ட நாம கேட்டது எல்லாமே கிடைச்சது. இப்ப கிடைக்குதா இல்லையே? ஏய் தண்ணி கேட்க வந்தியா இல்ல எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்க வந்தியா? ஒண்ணு நீ பேசு இல்ல நான் பேசுறேன். டேய் நீ பேசாம இருடா, பெரியவங்க வந்திருக்காங்கல்ல அவங்க பேசட்டும். நான் பேசணும்னு வரல, பேசினா கிடைக்காது, போய் போராடுவோம் வாங்கன்ற. பத்து பஸ் உடைப்போம், நாலு லாரியை கொளுத்துவோம், எட்டு எம்எல்ஏ வெட்டுவோம், தண்ணி தானா வரதா இல்லையான்னு பாருங்க. உன்ன மாதிரி ரவுடி பசங்கள்ட்ட பேசுறது எனக்கு நல்லது இல்ல. நீ ஆச்சு இந்த ஊராச்சு, இனிமே என்ன எதுவும் கேட்காதீங்க. ஐயா பெரியவரே, நீங்க தண்ணி கொடுத்தாலும் சரி கொடுக்காம போனாலும் சரி உங்க இஷ்டம். கால கரிகாலமா போச்சு. போதும், இந்தியாவை அமைதியான நாடா உருவாக்கத்தான் மகாத்மா காந்தி அன்னைக்கு அந்த பாடுபட்டாரு. அத கெடுத்து குட்டிச்சவராகிறாதீங்கப்பா. ஐயா மகாத்மா யாருன்னு கேட்டு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாரும் இங்க கோசையா மாறிட்டு இருக்காங்க. நீங்க மகாத்மா பத்தி பேசிட்டு இருக்கீங்க, காலம் மாறிக்கிட்டு இருக்கு, சத்தியாகிரகம் இருந்து சாதிக்கிறதெல்லாம் இன்னைக்கு நடக்காது. நடக்காதுல்ல, ரொம்ப நல்லது. எப்ப என் பேச்சுக்கு மரியாதை இல்லையோ அப்புறம் என்ன எதுவும் கேட்காதீங்க, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க போங்க. நம்ம ஊருக்கு தண்ணி வரணும்னா ஒரே வழி. நம்ம ஊர் பஞ்சாயத்து போர்டு டிவி அண்ணன் வீட்டில் இருக்கு, தூக்கிட்டு போங்க. என்ன எம்எல்ஏ சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க. நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுதா? பூமரத்துப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கே, ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டுல இருக்க எந்த வசதியும் எங்க கிராமத்துல இல்ல. ஒரு குளம், ஒரு கிணறு, ஒரு கைப்பம்பு கூட இல்லன்னா நாங்க எப்படி வாழ்றது? உங்களுக்கு எப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறது? அதுக்காகவா நாங்கெல்லாம் உயிரோடு இருக்கணும்ல? நீங்க செஞ்ச காரியத்துக்கு நான் கையசைச்சேன், உங்க ஊரே காலியாயிடும். தாசில்தார கூட்டு மிரட்டு, கலெக்டர் கூட்டு மிரட்டு, எங்களை மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம். இன்னும் 1 மாசம் டைம் தரோம், எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், இல்ல மறுபடியும் வருவோம். என்ன எம்எல்ஏ சார், வரட்டுமா? ஏய் புறப்படலாம். Come on!
போதாது, இந்த சாதனைகள் போதாது. உங்களுக்கு பணி செய்வதில் என் மூச்சுள்ளவரை நான் ஓய மாட்டேன். இது என் கடமை அல்ல, என்னை முதல்வராக்கிய மக்களுக்கு நான் செய்கின்ற நன்றி கடன். எங்களுடைய ஆட்சி காலம்தான் ஒளிமயமான காலம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு முழுவதும் பசுமையாக இருப்பதே சான்று. என் மீதும் என் குடும்ப பாரம்பரியம் மீதும் உயிரையே வைத்திருக்கும் இந்த மக்களுக்கு என் குடும்பம் என்ன கைமாறு செய்யப் போகிறதோ தெரியவில்லை. என் பாட்டனாரிலிருந்து என் தந்தையிலிருந்து இன்று நான் வரை மக்களுக்காக அரசியல் தவம் செய்திருக்கிறோம். இந்த பாரம்பரியம் விட்டு போகாமல் எனது வாரிசுகளும் அரசியலில் நுழைந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற வாய்ப்பினை நீங்கள் தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். Lady special, பூமி எல்லாம் லேடி ஸ்பெஷல் என் ஜாப்.
ஐயா 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 இல்ல அம்மாதான். நீ மட்டும் தான் இருக்கியா? அப்ப நான் வரமா. சரி சரி போப்போ. அது அது ஒண்ணு இல்ல, ஐயா இருந்தா பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி வழியாத, ஆள் இல்லாத நேரமா பார்த்து வர வேண்டியது, அப்புறம் ஐயாவை பார்க்கணும் ஆட்டுக்குட்டியை பார்க்கணும் கதை விட வேண்டியது. சரியான கேளியா நீ? ஐய நிசமா ஐயாவை பார்க்க தான் வந்தேன். அப்போ எங்களை பார்க்க வரல அப்படிதானே? ஐயோ தப்புமா, பையன் நல்லவன் பேத்தி நல்லவங்கிறது நம்பிதானே ஐயா என்ன வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அனுமதிக்கிறாரு. அதை நம்ம தவறா பயன்படுத்தினோம்னா அது நமக்கும் நல்லதில்ல, நம்ம காதலுக்கும் மரியாதை இல்ல. சரியா பீஷ்மா, உன்னை இது வரைக்கும் நான் பீமன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது நீ கெட்ட பீஷ்மன். சரி போ, எப்பதான் நீ தாத்தா கிட்ட பொண்ணு கேட்க போறியோ? நாட்டில் கங்கையும் காவிரியும் இணையும்னு கனவு கண்டேன், அது நடக்கலை. இந்த கங்கா காவிரியாவது இணைச்சு வைக்கிறேன். இருக்கிற கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்க. ஏன் கோட்டையூர் ஆஸ்பத்திரில தானே வேலை செய்யற, அங்கதானே குண்டு வெடிச்சிருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியலையே.
வழியை விடுங்கக்கா, வழியை விடுங்கக்கா. முன்னாடி என்ன பதில் சொல்ல? இந்த குழந்தைங்க குண்டு வச்சானே அவகிட்ட போய் கேளுங்க, மறுபடியும் இந்தியா சுதந்திரம் கொடுங்களான்னு. நேத்து ராஜீவ்காந்தி குண்டு வச்சு கொண்டாங்க, இன்னைக்கு பொதுமக்களை, நாளைக்கு யாரு? இதே நிலைமையில போனா ஒரு நாளைக்கு இந்தியாவே வெடிச்சு செஞ்சிடும். வேலை நமக்கு இந்த சுதந்திரம் வேணாம், எடுத்துக்கோங்க. அந்த சுதந்திரத்தை நீங்களே எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வேணாம். அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அமைதி இருந்த போதும். இந்த குண்டு வெடிப்பை விட வெள்ளக்காரனோட தடியடி எவ்வளவோ மேல். வாழ்க்கை இந்தியான்னு ஒசர கை தூக்கி கத்த சுதந்திரத்தை விட சுதந்திரம் சிறையிலே சுயநலம்
வெளியிலே அன்னை நாடு இன்று அனாதையா அண்ணல் காந்தி கண்டதென்ன ஊமை கனவா தீயில் மூழ்கி முத்தெடுத்த தேசம் இதுவா ஜாதி மதம் ரத்தம் கேட்கும் நாடாச்சு நீதி நியாயம் நாட்டை விட்டு போயாச்சு அண்ணல் காந்தி கண்டதென்ன ஊமை கனவா தீயில் மூழ்கி முத்தெடுத்த தேசம் இதுவா அண்ணல் காந்தி கண்டதென்ன ஊமை கனவா தீயில் மூழ்கி முத்தெடுத்த தேசம் இதுவா நண்பா நண்பா நாடிருக்கும் நிலையை பாரடா தேசம் காக்க செய்த தியாகம் எல்லாம் வீணடா தினம் தினம் கலவரம் இது என்ன சுதந்திரம் என்ன கதியாகும் இந்த தேசம் நண்பா நண்பா நாடிருக்கும் நிலையை பாரடா தேசம் காக்க செய்த தியாகம் எல்லாம் வீணடா கொடியை காத்த நெஞ்சில் இன்று காயங்கள் எங்கே சென்று இறக்கி வைப்போம் பாரங்கள் நண்பா நண்பா நாடிருக்கும் நிலையை பாரடா தேசம் காக்க செய்த தியாகம் எல்லாம் வீணடா நண்பா நண்பா நாடிருக்கும் நிலையை பாரடா தேசம் காக்க செய்த தியாகம் எல்லாம் வீணடா மொத முறையா நேரு ஐயா மெட்ராஸ்க்கு வந்தப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்ட படம் இல்லை காமராஜ் ஐயா தானே குட்டி பண்ணாரு சத்தியமூர்த்தி ஐயா குடி போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் முதற் போராட்டம் பகத்சிங் டெல்லியில நானும் நீயும் இந்தியா கேட்டுக்கிட்ட எடுத்துக்கிட்ட படம் அதே மாதிரி படம் நீ பழசையெல்லாம் ஞாபகம் வச்சு மறக்காம சொல்ற ஆனா இப்ப இருக்கிற பசங்க ஏண்டா சுதந்திரம் வாங்கினீங்கன்னு கேக்குறானுங்க அம்மா நாம எதுக்குடா சுதந்திரம் வாங்கினோம் விடுதலை வேணுங்கிறதுக்காக வெள்ளக்காரனை எதிர்த்து
ஜெயிலையும் வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் சொந்த சுகத்தை எல்லாம் விட்டுட்டு ரத்தத்தையும் உயிரையும் சிந்தி போராடினமே அதுக்கு பலன் கிடைச்சிச்சுங்கிற. சுதந்திரம் வாங்கி 50 வருஷமாச்சே. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படை உரிமை நமக்கு வந்து சேர்ந்துருச்சா. இப்ப நாடு இருக்கிற நிலைமைய பாத்தியா, வந்தே மாதங்கிற கோஷம் போய் சாப்பாடு இல்லை வேலை இல்லைங்கிற கோஷம் தான் கேட்குது. எங்க ஊரை எடுத்துக்க, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ஆஸ்பத்திரி இல்லை, பஸ் இல்லை, ஏன் நடந்து போறதுக்கு ரோடு கூட இல்லை. எங்க ஊர் மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் இப்படித்தான் இருக்கு. கவர்மெண்ட்ல திட்டத்தை பட்ஜெட்ல தான் போடுறாங்க, அந்த திட்டம் நமக்கு வந்து சேருதா இல்லையே. அன்னைக்கு வெள்ளக்கார துறைகளுக்கு அடிமையா இருந்தோம், இன்னைக்கு கருப்பு துறைகளுக்கு அடிமையா இருக்கும். நாம வெறும் ஓட்டு போடுற எந்திரமா இருக்கிறமே தவிர எதையும் தட்டி கேட்க முடியலையே. எங்க பார்த்தாலும் ஜாதி வரி, மத பிரச்சனை, கலவரம், ஒவ்வொரு ஊர்லயும் குண்டு வெடிக்கு. யாரோ சாக வேண்டியதுக்கு அப்பாவி ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்டாவை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. கூப்பிடு, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தியாகிகளை கூப்பிடு, மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தயாராகும். சுதந்திர போராட்டமா? வெள்ளக்காரங்க தான் அப்பவே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டாங்களே. இன்னும் இருக்காங்கடா. ராமேஸ்வரத்துல பாத்தியா, அவங்க ஊரை சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டுங்க. டேய், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னனே மறுபடியும் சுதந்திர போராட்டங்கிற மொத்த தியாகங்களை கூப்பிடுங்கிற? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 30-40 தியாகி தருவாங்களா? தந்தி அடிச்சோம்னா, தந்தியை பார்த்தோம்னா பாதி பேர் செத்து போடுவாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் வரும்போது கொஞ்சம் பேர் செத்து போடுவாங்க. மிச்சம் எத்தனை பேர் தருவாங்க? ஒரு 10-15 தருவாங்களா? அவங்கள வச்சுட்டு எப்படி போராட்டம்? அப்போ நாடு எக்கேடு கட்டு போனால் நமக்கு என்னங்கறியா? டேய், நான் அப்படி சொல்லலடா. போராட்டம் நடத்துகிற நிலமையில் நம்ம இல்லை. அன்னைக்கு 50 வெள்ளக்காரரை ஒரே குண்டால் சாவடிச்சிட்டு 9 மைல் மூச்சு விடாமல் ஓடி ஒளி தப்பிச்சோம். அப்போ இளவட்ட நம்ம முடிஞ்சது. இப்போ உடம்புல நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போய் மனசில் இருக்கிற தெம்பு உடம்புல இல்லைடா. பின்ன என்ன தாண்டா பண்ண சொல்கிறேன்? அடே, கட்டி எடுக்கிறது யானையாக இருந்தாலும் கடைசி மூச்சு வரைக்கும் இழுத்து பார்க்க தெம்பு இருக்கிற இளைஞர் பட்டாளம் வேணும். மோதிரத்து மலையாக இருந்தாலும் 3000 பேர் சேர்த்து விட்டா தகத்தலாகிற நம்பிக்கை இருக்கிற வீரர்கள் வேணும். பசி பட்டி பார்க்காம, சொந்த பந்தம் பார்க்காம நாட்டை பற்றியே யோசிக்கிற இளைஞர்கள் வேணும். அவங்க தான் மக்கள் புரட்சியை உருவாக்க முடியும். அப்பத்தான் நீ நினைக்கிற மாற்றமே வரும். எங்க இன்னைக்கு இருக்கிற பயலுவ தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் ஏன் வாங்கினேன்னு கேட்குறாங்களே. அவர் எப்படி? அவங்ககிட்ட இந்த பொறுப்பு கொடு. அவன் தான் சரியான ஆள். அரசியல்வாதிகிட்டையும் அரசாங்க அதிகாரிகிட்டையும் வேற தேடி தேடி கிடைக்காம நுந்து போயிருக்கானே, அவன் தாண்டா உன பார்த்து கேட்டான் ஏட்டா சுதந்திரம் வாங்கினேன்னு. நெக்ஸலைட்டு தீவிரவாதியும் பிறக்கிறது இல்லை, இந்த சமுதாயம் தான் உருவாக்குது அவனை. லஞ்சம் ஒரு ரெக்கமெண்டேஷன் தலைவரிச்சாடுற இந்த காலத்தில் சொந்த தகுதிக்கும் திறமைக்கும் மரியாதை இல்லாத போது மனதொடிஞ்சு போன இளைஞர்கள் தாண்டா தீவிரவாதிகள். சொல்லிக்கிறாங்களே தீவிரவாதிகள் தலைமறைவாக இருக்காங்கன்னு, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நடமாடிட்டு தான் இருக்காங்க. அநியாயத்தெல்லாம் ஏற்று கேட்க முடியாம அவிஞ்சி போயிருக்காங்க. முதல்ல அந்த தீய பத்தவை அரசியல் முள்ளுக்காட்ட அறிவோடு எரிச்சிடும். இளைஞர் சக்திக்கு மேல வேற எந்த சக்தியும் கிடையாதுடா. அவங்களை கூப்பிடு. உங்களுக்கு இன்னும் கல்யாணம்ல மொட்ட பசங்க, நீங்க சினிமா கூட படுத்திருக்கலாம். ஏண்டா புதுசா கல்யாணம் கொண்டது மல்லாக்க படுக்க வச்சிருக்கீங்களே, இது நியாயமாடா? ஏண்டா இதுக்கு போய் சலிச்சுக்கிறேன். இத பார், இவர் இல்ல மனுஷன். தன்னோட சொத்தியெல்லாம் கட்சிக்காக எழுதி வச்சுட்டு அரசாங்கம் கொடுத்த எந்த சலுகையும் அனுபவிக்காம நாட்டுக்காகவே கஷ்டப்பட்டு செத்தாரு. இதையெல்லாம் நம்ம அரசியல்வாதிங்க படிப்பானுங்களா? படிப்பாங்க. இதெல்லாம் படிச்சுப்பிட்டு அவருக்கு பொழைக்க தெரியாதவன ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நம்மள ஆண்டா சந்தோஷமா இருக்கும். இப்ப நடனா குடும்பத்தோட கோர்ட்டு போறவெல்லாம் மந்திரி. இவங்க கிட்ட நம்ம குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. என்ன அக்கிரமமா இருக்குல்ல இந்த ஆளை பாரு. யாரு? நம்ம சிஎம் தான். அருமை மகளுக்கு முதல்வர் கட்டும் சொகுசு பங்களா, ரகசிய ரிப்போர்ட். காட்டுப்பாதையில் பங்களாவிற்கு 5 கிலோமீட்டர் சிமெண்ட் ரோடு 15 நாளில் போடப்பட்டது. வெள்ளியருவி தண்ணீரை பங்களாவிற்கு கொண்டு வர வடிவமைப்பு. நல்லாவே பட்டா போட்டு வைக்கலாம்னு பாக்குறான். அவன் பொண்ணு ஃபாரின்ல படிக்குதுல, அந்த தங்க கிளி வந்து தங்கறதுக்கு தங்க கூண்டு கட்டுறான் கெஸ்ட் ஹவுஸ்னு. டே, வசதி எல்லாம் கெட்டு போறேன் உனக்குனடா. அவன் காசுல இருந்தா நமக்கு என்ன விடலாம்? யார் காசு? மக்கள் காசு. கேட்காம கேட்டா நல்லதா இருக்கும். இதெல்லாம் அவன் போய் அவங்ககிட்ட கேக்குறதான் தெரியல. படிச்சு முடிச்சுட்டு வேலையை கேட்டான், வேலையை அவன் கொடுத்தான். இப்படியே தப்பு சார் உன்னை பத்தி பேசி புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். என்ன உங்க 4 பேர்த்தையும் தியாக அவசரம் வர சொன்னாரு?
சுதந்திரம் எதுக்கு வாங்கினீங்கன்னு ஒரு பய கேட்டான்னு சொல்லலை. அது அவன் தான் டூரிங் டாக்ஸியில் படம் ஓட்டுறான். அவன் கங்கா காவிரியை கட்டினவன். அவங்க ரெண்டு பேரும் அவன் கூட்டாளிங்க. வாங்கப்பா வந்து உட்காருங்க. இவர் பேர் எத்ராசு, பரமக்குடிக்காரரு. சுதந்திர போராட்டத்தில் என் கூட ஜெயிலில் இருந்தவர். ஏன்ப்பா நம்மளை பற்றி பேசிக்கிட்டு நடக்க போகிறத பற்றி பேசுவோம். சரி நீயே சொல்லு. சுதந்திரம் ஏன் வாங்கினேன்னு கேட்டியாம சொன்னான். நல்லா கேட்டேன். இந்த உணர்வு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் இருந்திருந்தா நாடு இன்றைக்கி நல்லா இருந்திருக்குமே. சரி அதை விடு. அங்கே திட்டுறான், இங்கே திட்டுறான், அங்கே வெட்டுறான், இங்கே வெடிக்குதுங்கிறத விட என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. ஓட்டு போட்டவன் எம்எல்ஏ அவன் வீட்டுக்கு முன்னால் போய் நிற்போமா? நின்னாச்சு. ஆனால் ஒன்றும் நடக்கலை. இல்லை எப்படி நடக்கும்? அவனுக்கு ஏழைங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சாதானே நடக்கும். பசினா என்னன்னு புரிஞ்சாதானே நாம் கேட்குற சரின்னு தோணும். அவன் தான் வாரிசு எம்எல்ஏ வச்சு. சரிடா, அதை நாம் எப்படி மாற்ற முடியும்? நம்ம ஜனங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. டே இர்ற, அவன் ஏதோ புது பிரச்சனைக்கு வர்றான். நீ சொல்லுப்பா. ஐயா, ஓட்டு போடும் போதே உணர்வுகளை புரிஞ்சிட்ட மனுஷனுக்கு ஓட்டு போடணும். கட்சியை பார்த்து ஓட்டு போடக்கூடாது, ஜாதியை பார்த்து ஓட்டு போடக்கூடாதுங்கிறேன். அவங்க தாத்தா காலத்துலேருந்தே எம்எல்ஏவாக இருக்கவங்க. இப்போ பேர ஏசி காரு பங்களான்னு சொகுசாக வாழ்ந்துட்டாரு. அவருக்கு எப்படி தெரியும் நம்ம ஊர் நிலமை? அவர் என்றைக்காவது பஸ்ஸில் போயிருப்பாரா? அவங்க வீட்டில் போய் பாருங்கள், விதவிதமாக கார் நிற்கும். அவங்களுக்கு எப்பயா தண்ணி பஞ்சம் வந்திருக்குமா? இல்லை நம்ம ஜனம் மாதிரி நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? புரியாத ஒருத்தர்கிட்ட கேட்டு என்ன கிடைக்க போகுது? இப்போ அவங்களெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. அடுத்த எலெக்ஷன் வருது இல்லை, நம்ம கஷ்டங்களை புரிஞ்சவனாக பார்த்து எம்எல்ஏவா நிற்க வச்சு ஒரு மக்கள் புரட்சியை பண்ணி ஜெயிக்க வச்சிடும். அதுவும் நடக்காது. அவன் இருக்கிற கட்சி அப்படி. அந்த கட்சி பேரை சொல்லி ஒரு கழுத நிப்பாட்டாலும் இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டோட தலையெழுத்து அப்படித்தானே. மக்களை மாற்ற முடியாது. வேணும்னா அவனை மாற்றலாம். எப்படி? எம்எல்ஏவை தூக்கிட்டு வந்து நம்ம ஊரில் ஒரு மாதம் தங்க வச்சோம்னா, நம்ம வீட்டு திண்ணல படுக்க வச்சு, நாம் சாப்பிட ரேஷன் அரிசி சாப்பாடு சாப்பிட வச்சோம்னா, நம்ம ஜனங்க தண்ணிக்கும் பஸ்ஸுக்கும் அலையிற மாதிரி அவனையும் அலைய வச்சோம்னா, நாம் உழைக்கிற மாதிரி உழைச்சி வேர்வை சிந்தி வேலை பார்க்க வச்சோம்னா, அப்போ தெரியும் நம்ம கஷ்டம் என்னன்னு. வெறும் மனு சத்தியாகிரகம் இதை சாதிக்காது. பாண்டியா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி வசதி எதுவுமே இல்லாத கிராமம் தமிழ்நாட்டில் நம்ம ஊர் மட்டும்தானா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமங்களும் அப்படித்தான் இருக்கு. நம்ம அரசியல்வாதிகளும் அப்படித்தான் இருக்காங்க. பாண்டியா, உன் சிந்தனை நல்ல சிந்தனை தான், ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதையே பெருசாக்குவோம். வசதிகள் நமக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது, எல்லாருக்கும் கிடைக்கணும். நீ சொன்னிய எம்எல்ஏக்கு உணர்வு போன்னு, அதையே ஒரு நாட்டு முதல் மந்திரிக்கு உணர வச்சா? எம்எல்ஏக்கு உணர்த்தினா நம்ம தாலுக்கா மட்டும்தான் நல்லா இருக்கும். அதையே முதல் மந்திரிக்கு உணர்த்தினா? சபாஷ், இப்போதான் நீங்கள் எங்கள் வழிக்கு வந்திருக்கீங்க. நீ சொன்ன மாதிரி தான் நம்ம முதல் மந்திரி இருக்கா. அவன் படித்தது வெளிநாட்டில், அப்போ செத்தவொடனே திடீர்னு கூட்டிகிட்டு வந்து முதல் மந்திரி ஆகிட்டாங்க. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கான். முதல்ல முதல்வர் செத்து போயிட்டான், அவன் பொண்டாட்டி சிஎம், அவன் புள்ள சிஎம், அவன் வெப்பாட்டி சிஎம் ஆகலாங்கிற நிலைமையே மாற்றணும். நாட்டு மக்களோட கஷ்டம் தெரிஞ்சவன் தான் நாட்டை ஆளணும். 100 ரூபாய் சம்பாரிச்சா எத்தனை கிலோ அரிசி வாங்கலாம், எவ்வளோக்கு காய்கறி வாங்கலாம், அதில் எத்தனை நாள் ஏழை சாப்பிட முடியும்னு தெரிஞ்சவன் தான் திட்டமே போடணும். அது சரி தம்பி. தீக்கதிர் பத்திரிக்கை படிச்சுட்டு அதில் கேள்வி கேட்குற மாதிரி கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனால் சிஎம் எப்படி கடத்தி கொண்டு வர்றது? அது நம்மளால முடியுமா? சுதந்திரம் நம்ம கிடைக்கங்க நம்பிக்கை தானே போறாங்க. நீங்க கிடைச்சிச்சு இல்ல? அதே மாதிரிதான் எங்க கையில விடுங்க. முடிக்கிற மாதிரியான்னு பாருங்க. நம்ம முதலமைச்சர் ஓய்வு எடுக்க வரான் 1 மாசம். அவருக்கு ஓய்வு கொடைக்கணல் இல்ல, நம்ம ஊர்ல. இல்லை ஐயா, அஹிம்சை அஹிம்சைன்னு போராடுவீங்க. இப்போ உங்கள் கையில் கத்தியும் துப்பாக்கியும் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு.
வெஜிடபிள்ஸ். ஓகே ஓகே. ஹேய் டாட், கம் ஆன் லெட்ஸ் ப்ளே. வேணாமா? கம் ஆன் டாட், வாங்களே வாங்க. ஓ நீங்க போய் விளையாடுங்க. வாங்க டாடி. பாத்ரூம்ன்றதுக்கே விட மாட்டேன்றாங்க அவங்களை சுத்தி போலீஸ்காரனும் கருப்புச்சட்டுக்காரனும் நினைக்கிறேன். என்னன்றா கடத்த போறோம்? அதுக்கு தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். எப்படி எப்படின்னா விட்டலாமா? சிஎம்யும் குடும்பத்தையும் கடத்தணும், ஆனால் அவர் குடும்பத்தோடு செத்துட்டு தான் செக்யூரிட்டி நம்பணும். இந்த நியூஸ் வேற நாடு பூரா பரவணும். இது நம்மளால முடியுமா? முடியும், முடியுங்கிற நம்பிக்கையில் தான்டா 300 மைல் வந்திருக்கோம். தோத்து போய் திரும்புறதுக்கு இல்லை. நிறுத்து. ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு குழப்பம், ஏன் சிஎம் சாரிக்கணும்? கடத்திட்டு போயிட்டாங்க தெரிஞ்சா பார்த்தாதா? கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா போலீஸ் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்க? செத்து போயிட்டா நம்ம வச்சிட்டோம்னா எவனும் தேட மாட்டான்ல. இப்போ தானப்பா புரியுது. தெரிஞ்சது கொஞ்சம் யோசிக்க விடுற, குழப்பாது என்ன? பாண்டியா இப்படியே உட்காந்துருங்கண்ணா. இப்படி நாளைக்கு அவங்க இந்த வழியை தான் சுற்றி பார்க்க வராங்க, கூடவே செக்யூரிட்டியும் வருவாங்க. நம்ம எப்படி சிஎம் குடும்பத்தோடு கடத்த போகிறோம்?
ஏதோ சுழல் மாதிரி இருக்கு சார். சீயும் போய் சீக்கிரம் போய் உலுக்கும் ஒரு துயர செய்தி. நமது முதல்வரும் அவரது குடும்பத்தாரும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்ற இடத்தில் அகால மரணமடைந்தனர் என்பதை ஆழ்ந்த துயருடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை அவரும் அவரது குடும்பத்தாரும் ஏரிப்பகுதியில் சுற்றுலா சென்ற போது படகு கவிழ்ந்ததால் முதலைகளிடம் சிக்கி குடும்பத்தோடு பலியானார்கள். மேலும் மூன்று செக்யூரிட்டிகளும் உயிரிழந்தார்கள். அனைவரின் சடலங்களையும் தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. உங்களுக்கு எதுமே புரியாது. எங்க ஊருக்கு வர வரைக்கும் பொறுத்துக்கோங்க. அங்க உங்களுக்கு எல்லாமே புரியும். What the hell you think you're doing? The antiviral scouts. Hey, ஒரு மண்ணு புரியவனா? வந்து அது விடுங்கடா. டென்ஷன் ஆகாதீங்க சிஎம். உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றோம். நான் யாரு, இந்த தப்புக்கு என்ன தண்டனை, இதனால நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்கும் என்ன தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரிஞ்சு தான் செஞ்சிருக்கோம். இந்தாங்க இந்த அட்ரஸ் போட்டுக்கோங்க. எதுக்கு? நீங்க ஒரு இந்திய குடிமகனா மாறறதுக்கு? புரியல. புரிய வேணாம், சொன்ன செஞ்சா போதும். நீங்க யாரு? நக்சலைட்ஸா? எதுக்கு எங்களை கடத்துனீங்க? கடத்தல, மாத்த போறோம்.
உங்களுக்கு இந்திய குடியுரிமை தரப்போறோம். ஏழைங்களோட தமிழ்நாட்டை காட்ட போறோம். இப்பத்திக்கு இது போறோம், இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். மாத்திக்கிறீங்களா இல்ல மாத்தி விடணுமா? இது ஏழைங்களோட கேரை. உனக்கு இனிமே இதாமா கெட்டப்பு. இனிமே பையனுக்கு பேரு சக்திவேலு. சக்திவேலோட அம்மா குருவம்மா, குருவம்மா பொண்ணு மயிலு, மயிலோட அப்பன் பேரு சின்ன மாரியப்பன் சிஎம். இந்நேரம் நீங்க செத்து போயிட்டதா தமிழ்நாடு துக்கம் கொண்டாடி இருக்கோம். இங்க இருந்து தப்பிக்கவோ வழியில சத்தம் போடவோ முயற்சி பண்ணீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு சமாதி கட்டிடுவோம். ஒரே தலைவர் தான் செத்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி இப்ப வாழ்கன்னு சொல்றது? அப்ப தலைவர் நாம வாழ்கன்னு சொல்ற. சரி, தலைவர் நாம வாழ்க, அவ்வளவுதானே, புறப்படலாமா? அடிக்காத வண்டி மாரியப்பண்ண சிஎம் உங்களதான் வாங்க. உங்க சொத்து குருவமக்கா வாங்க, ஒன்னாக தூக்கிட்டு போங்க. மயிலே வா, இதாம்மா இதை வச்சு. மாரியப்பண்ண அண்ணா, நாங்க வாழ்ற பிருந்தாவனத்துக்கு போற வழி பாப்போம். அப்ப ஒழுக்கமா ரோடு போட்டிருந்தா இப்படி குத்துமா முள்ளு? ஆட இதுக்கே எப்படின்னா எங்க ஊர் வரைக்கும் இப்படித்தான். நடங்க நடங்க. தியாகிய வீட்டு விருந்தாளிங்க, விளக்கு ரோட்ல வழி டைம் நின்று நாங்க அதான் கூட்டிட்டு போறோம்.
இதெல்லாம் அனுபவிக்க எனக்கு என்ன சலையெழுத்தா? இந்த சின்ன பசங்க விவசாயம் எல்லாம் பண்ணாங்கன்னா நாட்டுக்காக பாடுபட்ட வயசான கிழவங்க உங்களுக்கு எங்கேயா போச்சு அறிவு? நீங்க கடத்த ஒரு சாதாரண ஆள்ல, ஒரு எம்எல்ஏ எம்பியோ இல்ல, இந்த மாநிலத்தோட முதல் அமைச்சர். என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தெரியுமா உனக்கு? எட்டு சொன்னீங்களே, தூக்கி உள்ள போட்ட ஆயுசு பூரா வெளில வர முடியாது. இப்படி பண்ணதால என்ன மாற்றம் வரும் தெரியுமா? நாட்டில் எவ்வளவு பெரிய குழப்பம் வரும் தெரியுமா? என்ன பண்ண போறீங்க ஐயா? உங்க ஊர்ல எந்த வசதியும் இல்ல, இத்தனை ஆண்டு காலமா எந்த வளர்ச்சியும் இல்ல, அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி ஆகல. ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா எதை எப்படி எங்க கேட்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு, ஒரு மரபு இருக்கு. அதையெல்லாம் தூக்கி நிச்சு முட்டாள்தனமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா வசதிகள் வண்டி ஏறி வந்துருவாயா? யோ, எதுக்கு அரசாங்கத்துல டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டா பிரிச்சு வச்சிருக்கோம்? எதுக்கு? அங்க போய் கேளுங்க, மனு எழுதி போடுங்க, ஒரு முறைக்கு இருமுறை அதிகாரிகளை சந்திச்சு பேசுங்க, அவன் பண்ணுவாயா உங்களுக்கு? அதை விட்டுட்டு கடத்துறாங்களா வெட்டுறாங்களா குத்துறாங்களா என்ன ஏற்றிருப்பது? தீர்வாயது குடிங்க. மேடையில் பேசுற மாதிரி நல்லாவே பேசுனீங்க. இங்க கை தட்டுறது கூட்டம் இல்ல, கட்டி பிடிச்ச சால்வ போடுறதுக்கு ஆளும் இல்ல. இப்ப சொன்னீங்களே மனு கொடுங்க, அதிகாரிங்க கிட்ட பேசுங்கன்னு. எல்லாம் பேசி பார்த்தாச்சு, பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் உங்களை இங்க தூக்கிட்டு வந்தோம். எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? உங்களை குடும்பத்தோட கடத்திட்டு இருந்து போலீஸ்ல மாட்டி அவஸ்தப்படுறதுக்கு. ஆனா அதையும் மீறி செஞ்சிருக்கோம்னா எங்க வேதனை என்னங்கறத கொஞ்சமாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காதான். வேதனை என்னைய பெரிய வேதனை? எல்லாருடைய கட்சியத்தை தீக்கிற அளவுக்கு இந்த நாடு இன்னும் முன்னேறல. உங்களை மாதிரி தீவிரவாதிகளால தான் நாட்டுல பிரிவினை அதிகமாயிட்டே போகுது. உங்களை எல்லாம் சுட்டு தள்ளுண்டா. நிறுத்தி அவன் பசங்க. உன் பேச்சு கேட்கறதுக்கு ஒண்ணு நாங்க இங்க கூட்டிட்டு வரல, எங்க பேச்ச கேட்கறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். போதும், உன்ன மாதிரி அரசியல்வாதிகள் பேச்ச கேட்டு கேட்டு எங்க ஜனங்கள் பட்ட கஷ்டம் போதும். உங்க பரம்பரையே இந்த நாட்டை ஆண்டிருக்கேன், இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க வசதிகளை பெருக்கிட்டீங்களே தவிர ஏழை எளிய ஜனங்களை பத்தி எப்பவாவது நினைச்சு பாத்தீங்களா? இல்லையே. உங்க கட்சியில எம்எல்ஏ நிறுத்துறீங்களே, அவன் யாரு? அவன் குணம் என்ன? பொதுச் சேவையில அவன் பங்கு என்ன? இதையெல்லாம் பார்த்தா சீட்டு கொடுக்குறீங்க. அவன் ஜாதி ஓட்டு எவ்வளவு தேரும், கட்சி பேரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணுவான், சீட்டு கொடுத்தா நமக்கு எவ்வளவு பணம் கொடுப்பான்னு தானே பார்த்துட்டு எடுத்துட்டீங்க. அப்படி உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஜெயிக்கிற அவன் அப்பாவி ஜனங்கள்கிட்ட அடிச்சு புடிச்சு பணத்தை சம்பாதிக்கிறான். அதை விட்டுட்டு அந்த தொகுதியில நல்லவன் யாரு, அவன் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சீட்டு கொடுத்து நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் ஐயா. இந்த பாரு, நாங்களும் எவ்வளவோ கத்தி கத்தி பேசியாச்சு, யாரு காதலையும் விழுகல, இந்த ஜனங்களையும் மாத்த முடியல. நீயே கதின்னு உன் கட்சிக்கு எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. நீ எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும், உழைப்பை புரிஞ்சுக்கணும், பசிய புரிஞ்சுக்கணும், கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாங்க எழுதி கொடுக்கிற மனுவில இருந்து உன்னால புரிஞ்சுக்க முடியாது. மனசார அனுபவிச்சாதான் உனக்கு புரியும். நாங்க வேற எதுவும் கேட்கல. கொஞ்ச நாளைக்கு எங்களோடவே சராசரி குடிமகனா இருந்து மக்களோட மக்களா கலந்து மக்களோட உழைச்சிகளை புரிஞ்சுக்கன்றான். தப்பு இல்லையே ஐயா. உங்களை கடத்திட்டு வந்ததே உங்ககிட்ட காசு பறிக்கிறதுக்காக இல்ல, அதுக்காக நீங்க குடும்பத்தோட செத்து பெற்றதான் சோடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. காஞ்சி போய் கிடக்கிற இந்த பூமி எங்க கண்ணீர் மட்டும்தான் விழுந்து நினைது. எப்படியாவது இந்த பூமியும் எங்க வாழ்க்கை பசுமையாக்க வழி செய்யுங்க. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், எங்களுக்கு உயிரை பத்தி கவலை இல்லை, இந்த நாட்டை பத்தி தான் கவலை. நாங்க சொல்றபடி கேட்டு நடந்தா உங்களுக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. அப்பா, சாப்பிடாம வீம்பு பிடிச்சி நீ ஒன்னும் சாதிக்க போறது இல்ல, அதுக்காக இறக்கப்பட்டு நாங்களும் உன்ன வெளியில விட போறது இல்ல. பட்டு கிடந்தாதான் பசியோட அருமையே தெரியும். பாடத்தை இங்கே படிக்க ஆரம்பிச்சிட்டாரு சார், அப்படித்தானுங்களா? தாங்க முடியல. சரியா இந்த வேர்வை வேற தலையெழுத்து இங்க வந்து மாட்டிட்டோம், எப்படிதான் தப்பிச்சுக்க போறோமோ.
ஏசி ரூம்லேயே படுத்த குடும்பம். எங்கள் ஊர் காற்றுக்கு உங்களுக்கு தூக்கம் வராதுதா? இது உழைச்சவங்க தூங்குறதுக்கு வீசுகிற காற்று. சன்னலை திறந்து விட்டு போடுங்க, காற்று வரும். ஷவர்லாம் குடிச்சு பழக்கப்பட்டிருப்பீங்க, இங்கே மரவுக்கு செவரு கூட கிடையாது. ம், இந்தாங்க. எதுக்கு? பல்லு விளக்கிறதுக்கு, ஏழைங்களோட ப்ரஷ்ஷு. மறுபடியும் போட்டிங்கன்னா கிடைக்காது, விளக்கிட்டா ஆகணும். குளிச்சுட்டு வாங்க. யோ, என்னையாது இந்த தண்ணி கால் கழுவு கூட பார்த்தாது, விளையாறியா? ஆ, நாங்களே வார்த்தை ஒரு தடவை தான் காலை கழுவுறோம், மாசத்துல ஒரு தடவை தான் குளிக்கிறோம். துணி துவைக்கணும்னா குன்ன குடி காவடி எடுத்துட்டு போற மாதிரி மூட்டையா சேர்த்து வச்சு பக்கத்து ஊர்ல தான் போய் துவைக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த தண்ணி கிடைச்சது கூட காவிரியோட புண்ணியத்தால. குளிச்சுட்டு வாங்க. சொல்லி குத்தம் இல்லையே, எங்களுக்கு இங்கே வேற ஒரு வழி இல்லையே. சாக்கடை போல் தண்ணியில ஏழ வாழ்க்கைய நீ பாருவாரு. எங்க பொழப்ப கொஞ்சம் மாத்தி வச்சு துன்பம் தீர்த்து வைப்பதாரு யாரு? உங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும். என்னடா ஐயா வீட்டுல புதுசா ஒரு குடும்பம் வந்திருக்கே, அதுவும் பொட்டி படுக்கையோட வந்திருக்கேன்னு. இவைய சிநேகித சொந்த ஊர் பரமக்குடி பக்கத்தில் தேத்தாவூர்னி. இத்தனை வருஷமா அந்த ஊர்லயே காலத்தை தள்ளிட்டு வந்தாங்க. இப்ப கடுமையான பஞ்சத்துல அந்த ஊர்ல பிழைக்க முடியாம நம்ம ஊரை தேடி பொழப்புக்காக வந்திருக்காங்க. ஏயா, உங்களுக்கு பஞ்சம் முளைக்க வேற ஊரே கிடைக்கலையா? ஓகேயா, பொழப்பு தேடி வந்துட்டாங்க, நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். சரிங்கய்யா, வேலை வெட்டி கூட மாட கூட்டு போறோம், நம்ம சோத்தியா கொடுக்க போறோம், அவங்க உழைச்சி சாப்பிட போறாங்க. அங்கேயாண்டா கஞ்சி கிளையிற, இங்க வாடா காத்தா பறக்கறான் நானும். ஆமாத்த, அந்த கதையாதான் இருக்கு. முதல் மந்திரி, சாரி முன்னாள் முதல் மந்திரிக்கு ஒரு மந்திரியோட வீட்டையே கொடுத்துருக்கோம். கக்கன் வாழ்ந்த வீடு தெரியுமா உங்களுக்கு? கக்கனைய யாருனாவது தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் மந்திரியா இருந்தவர், அவர் வாழ்ந்த வீடு. மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான், பின்னாடியும் இதுதான். அதுக்காக அரசியல்வாதிகள்லாம் அன்னாட காட்சியா இருக்கணும்னு சொல்ல வரல. மக்கள் பணத்தையும் அரசாங்க பணத்தையும் கொள்ளையடிக்காம வாழுங்கன்னு சொல்றோம். அதுக்காக தானே கூட்டி வந்திருக்கோம். போ, எல்லாம் புரியும். அரிசி, உப்பு, புளி, மிளகா, காய்கறி, தண்ணி, சீமெண்ணெய்லாம் இருக்கு. ரெண்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு வேலையை தேடி உன் குடும்பத்தை காப்பாத்தப்பாரு. உப்பு புளி மிளகா கூட இந்த ஊர்ல யாரு கடனா தரமாட்டாங்க. நீ தான் வேலை செஞ்சு உன் குடும்பத்தை காப்பாத்தணும். இந்த ரேஷன் கார்டு நீயே போய் வரிசையில் நின்று உனக்கு தேவையானதை வாங்கிக்க. இத்தனை வருஷமா இந்த நாட்டை ஆண்ட, இனிமே உன் வீட்டை ஆண்டு பாரு. அப்பதான ஜனங்களுடைய கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும். செல்வாக்கு நிறைந்த தலைவரும் அவர் குடும்பம் அடைஞ்ச அகால மரணத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னங்க சொல்ல சொல்றீங்க, ஏதோ சொல்ல சொல்றீங்க. தலைவர் எழுந்து நாங்களும் இந்த நாட்டு மக்களும் தலையில்லாத முண்டமா நிக்கிறோம். தலைவர் சீக்கிரம் எங்களோட்டு போவார் நாங்க யாரும் எதிர்பார்க்கல. அவர் ஆயுசு முழுக்க அவரே முதலமைச்சரா இருக்கும்னு நாங்க எல்லாம் ஆசைப்பட்டோம். அது நடக்காம போச்சு. கடைசியா ஊர் போகும்போது கூட, தம்பி
எனக்கு அப்புறம் நீதான். இந்த நாடு உன்னதாண்டா நம்பி இருக்கு. அதுக்கான திறமை பூரா உங்ககிட்ட தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். சொன்னீங்க சொல்லல என்ன பாருங்க உங்க உண்மையான வாரிசுகளை. தலைவரை இழந்து தவிக்கிற உங்க கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க சார்? தலைவரின் இழப்பு ஒரு பேர் இழப்பாகும். இந்த நேரத்தில் தான் நம் கட்சி தொண்டர்கள் அனைவரும் அமைதி காத்திட வேண்டும். தலைவர் இல்லையே, நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே என்ற இயக்கம் நமக்கு இருந்தாலும், அவர் விட்டு சென்ற அஞ்சா நெஞ்சாயிரு அகிலமும் உனக்கே என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு அவர் விட்டு சென்ற பாதையில் தொடர்ந்து நடப்போம். உங்க கட்சியினுடைய அடுத்த தலைவர் யாருங்கிறத பத்தி? அவர் கொடைக்கானல் சென்ற போது கூட என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்போது கூட என்னை வாரிசே என்றுதான் அழைத்தார். என்ன போன்ல பேசவே இல்லையா? இந்த மாதிரிதான் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி வாக்குறுதியில் அள்ளி வீசி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க. அரசாங்கத்தில் மக்கள் படுற அவஸ்தையை பார்த்தீங்களா? 12 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கெல்லாம் போட்டுட்டு போயிடுவாங்க. 10 பேத்துக்கு போட்டுட்டு 10 கிராமத்துக்கே போட்டு தான் கணக்கு காட்டுவாங்க. கேட்டீங்கன்னா கிடைக்கிறதும் கிடைக்காது. ஏழைகளே, நீங்கள் எல்லாம் இந்நாட்டை ஆள பிறந்த மன்னர்கள். ஏ மன்னர், வெயில் ஜாஸ்தியா இருக்கா? நீ ரிட்டையர்ட் ஆன மன்னர். இது சிப்பாயி. நீ மன்னர் தானே? கிருக்கா போடா. நீ மன்னர் தானே? நீயும் மன்னன், நானும் மன்னன், இவரும் மன்னன். பாடபுஸ்தல போட்டுருக்காங்கல்ல? ஓடன்ன ஐயா, பாடபுஸ்தம் படிச்சா தானே? யுவன் கோயில் கோகனட் ஃப்ரீ சார். நம்ம நாட்டில் இது ஒன்று தான் ஃப்ரீ. மன்னனா பிறந்த புக மன்னனைக்கு நிக்கிறாக, அரசனா இருந்த புக அரிசிக்காக நிக்கிறாக. மன்னனா பிறந்த புக மன்னனைக்கு நிக்கிறாக, அரசனா இருந்த புக அரிசிக்காக நிக்கிறாக. அரிசி பருப்பகார குறையா நிற்பானே, அவன் மந்திரம் போட்டு மன்னன் களவ குறைப்பானே. அரிசி பருப்பகார குறையா நிற்பானே, அவன் மந்திரம் போட்டு மன்னன் களவ குறைப்பானே. லிட்டருக்கு 500 வீடு வந்து சேராதே, ரசனில கோளாறு கேட்பது யாரு? சோதனைக்கு மந்திரி வந்தா ரசங்கட 2 படம், மந்திரிக்கு சோதனை வந்தா எங்க போய் கொண்டு விட? சாதனையின் பட்டியல் மட்டும் குறையாது, எங்க வேதனையே லிஸ்ட் போட முடியாது. சாதனையின் பட்டியல் மட்டும் குறையாது, எழையங்க வேதனையே லிஸ்ட் போட முடியாது. சட்டம் போடும் சக்காரு இது வந்து சேராது, மாங்கட்ட நம்மூரு கேட்பது யாரு? சட்டம் போடும் சக்காரு இது வந்து சேராது, மாங்கட்ட நம்மூரு கேட்பது யாரு? ஒரு வழியா சமைச்சு முடிச்சிட்டேன். என்னங்க, வாங்க சாப்பிடலாம். எங்க சாப்பிடுவோமா? என்னம்மா? ஐயோ அருண், என்னடா ஆச்சு? நல்லாதானே சமைச்சேன்? சாம்பார் சரியில்லையா? இல்ல மம்மி, சாதம் ஒரே பேட்ச் ஸ்மெல். பேஷன் அரிசி எந்த காலத்துதோ பழைய ஸ்டாக்கா இருக்கும். நான் தடிக்காம என்ன செய்யும்? நம்ம பரம்பரையிலேயே சாப்பிட்டது இல்லையம்மா. தலை இழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படியாவது தப்பிச்சுட்டு போனதா உண்டு, இல்ல பட்னிலேயே பிள்ளைகளை பறி கொடுத்துடுவோம். Thank you.
எங்க போனோம் தப்பிக்கலாம் பாக்குறீங்களா? எஸ் தப்பிக்கத்தான். என்ன வேணும், என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுடா, என்ன வேணும்? பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? நீ சொத்தை எல்லாம் தரேன், பத்தல நான் பதவி தரேன். எந்த வாரியம் வேணும், எந்த வாரியம் வேணும் சொல்லுங்களா. என்னை என் குடும்பத்தை விட்டுருங்க. என் பசங்க இந்த சித்திரவதை அனுபவிக்கிறதுனால பொறுத்துக்க முடியாது. என்ன எதிர்பார்க்கிறீங்க, என்ன வேணும்? உங்க பணமும் பதவியும் எங்க கனவா நனவாக்கிடாத. எங்க லட்சியம் நிறைவேறணும், எங்க சிந்தனை செயல்படுத்தப்படணும், இந்த நாடு மாறணும், எங்க கனவு நனவாகணும். என்ன உங்க கனவு? என் கனவினை கேள் நண்பா, உனக்கு புரியும். என் கனவினை கேள் நண்பா. என் கனவினை கேள் நண்பா, உனக்கு புரியும். என் உணர்வினை நீ அறிந்தால் உதிரம் கொதிக்கும். ஒரு புறம் வறுமையும் மறுபுறம் கொடுமையும் ஏழையை விரட்டது தெரியுமா? இந்த மண்குடில் ஆசையை மாளிகை அறிந்திடுமா? நண்பனே சியார வேண்டும், இந்த இளைஞர் கையில் எங்கள் தேசமாக வேண்டும். என் கனவினை கேள் நண்பா, உனக்கு புரியும். என் உணர்வினை நீ அறிந்தால் உதிரம் கொதிக்கும். பாட்டி பால் விட்ட கணக்கை கம்ப்யூட்டர் பதிய வேண்டும். நாட்டு நடுகின்ற பெண்ணும் செல்போனில் பேச வேண்டும். காரோட்டி போக வேண்டும். விளையும் பயிருக்கு நாங்கள் சொல்கின்ற விலைகள் வேண்டும். ஒலிம்பிக் கேமில் சிலம்பம் ஆடி ஜெயித்திட வேண்டும் வேண்டும். வெற்றி நாட்டோ நமது நாட்டில் வேலை அலைய வேண்டும். ஏழை நெஞ்சில் கோடி ஆசைகள் செய்ததென்ன உங்கள் அரசுகள். சுதந்திர வேள்வியை நடத்தும் பட இருக்கு சுரண்டலை எதிர்த்திட இனியும் பயம் எதற்கு தோழனே? என் கனவினை கேள் நண்பா, உனக்கு புரியும். என் உணர்வினை நீ அறிந்தால் உதிரம் கொதிக்கும். வேண்டும் மக்கள் நம் மக்கள் என்ற உணர்வுள்ள தலைவன் வேண்டும்.
வெடித்திட வேண்டும் வேண்டும். உலக அரங்கில் நமது நாடு முதலிடம் வாங்க வேண்டும். இந்தியாவின் இளைய கூட்டமும் இழைத்ததல்ல எந்த நாட்டுக்கும். சுதந்திர வேள்வியை நடத்தும் பல இருக்கு சுரண்டலை எதிர்கிட்ட இனியும் பயம் எதற்கு தோழனே. என் கனவினை கேள் நண்பா உனக்கு புரியும். என் உணர்வினை நீ அறிந்தால் உதிரம் கொதிக்கும். ஒரு புறம் வறுமையும் மறுபுறம் கொடுமையும் ஏழையை விரட்டது தெரியுமா? இந்த மண்குடில் ஆசையை மாளிகை அறிந்திடுமா? நண்பனே இது மாற வேண்டும், பசி ஆற வேண்டும். இந்த இளைஞர் கையில் எங்கள் தேசம் மாற வேண்டும். என் கனவினை கேள் நண்பா உனக்கு புரியும். என் உணவினை நீ அறிந்தால் உதிரம் கொதிக்கும். என் கனவினை கேள் நண்பா. நீங்க அங்கிட்டுக்கிட்டு ஆடாதீங்க. நான் ஒன்றும் பரம்பரை கிடையாது. ஏதாவது வெட்டுக்கிட்டு ஆச்சு அப்படின்னாக்க நான் பொறுப்பு கிடையாது. பார்த்து இனிமேல் நாளைக்கு ஒருக்கா பண்ண தானே போற, பழக்கமாயிரும். அப்போ கைவசம் தொழில் இருக்குன்ற, அது சரி. இப்போத்தான் கிளீனாக இருக்கு. ஏண்டா நம்ம இப்படி இவங்களை கொண்டு வச்சிருக்கோமே, நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் இல்லையே? ஒருத்தருக்கும் வரல. அப்படியெல்லாம் சந்தேகம் வந்தா நம்ம ஊர் எப்பவோ முன்னேறி இருக்கும்ல. ஏப்பா சீனு, ஓ கிணத்து விட்டு வேலை இருக்கு, வரியா? ஆ வரேன். உன் பொண்டாட்டி? ஆ அவள வரா. ஏப்பா, ஓ எங்க வீட்ல இருந்து வேலைக்கு யாராவது கூப்பிட்டீங்க? வர சொல்லுங்கயா. மாரிப்பா, ஏ மாரிப்பா. என்ன கிணத்து வேலை இருக்கா? போனா சம்பளம் கிடைக்கும். என்ன விளையாடுறீங்களா? கிணத்து வேலைக்கெல்லாம் நல்லா போக முடியாது. எது போக முடியாதா? போய் தாண்டா தீரணும். அதாண்டா உன் தலையெழுத்து. இந்த வீட்டுல இருந்து மூணு டிக்கெட் வருது, வர சொல்லுங்க. மூணா? மூணு யார் யாரு? நீ, உன் பொண்டாட்டி, உன் பொண்ணு, பைய வேணாம். நான் தான் முதல் மந்திரி, உணரணும், தலையெழுத்து. அவங்களுக்கு என்ன? நீங்களா எங்கப்பா சரிங்க? வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க சொல்றது தானே கேக்குறீங்க. கஷ்டம்னா என்னன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டான். நோ, அவங்களை கூட்டிட்டு போக முடியாது. அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியாது சார். தெரியாதுன்னா இப்படியா பழகிக்க வேண்டியதுதான். இப்போ நீங்க என்ன பிறக்கும் போத லஞ்ச வாங்கினீங்க, பழகிக்கல, அது மாதிரிதான். லிசன், உங்க ராஜகம்லாம் அளவுக்கு மீறி போகுது. அவங்களை அனுப்ப முடியாதுன்னா அனுப்ப முடியாது. முடியாதா? மூணு வேளை பட்டி கிடப்பாங்களே, பரவாயில்லையா? போயம்பா, போய் ஏழை பாழையோட வேர்வ நாத்தத்தை கொஞ்சம் மோந்து பார்த்துட்டு வா. போ. ஏய் டா, குடி, வெயிலுக்கு உதவும். இப்பத்தான் இவருக்கு துண்டு உண்மையிலேயே உதவுது. வெட்டு கிணறு வெட்டு கேன பைய ஊருக்குள்ளே, தண்ணி வரட்டும் தண்ணி வரட்டும் காஞ்சு போன பூமியிலே, ஆண்டவனே தலை விதிய அழுத்தி எழுதி போட்டான். அட வேண்டியத இங்கே எவன் மாத்தி எழுத கேட்டான். வெட்டு மகராசா நீ வெட்டி சட்டம் போடும் கை கையெல்லாம் அம்புட்டி புட்டிக்க வேணும், அடவுட்டி போன வயிற்று பாடு உனக்கும் புரிய வேணும், தேஞ்சு போன திட்டத்தை எல்லாம் திருப்பி போட வேணும், கொஞ்சம் காசு பழங்க வேணும். ராணி மகாராணி இப்ப தோன்றி
என்ன உட்காந்துங்க? கூலி வாங்கல, கவர்மெண்ட் வேலையா அது? வந்து வேலையை பாருங்க. கவர்மெண்ட்? அக்கா 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 குரும் அக்கா வேணாங்கா, வந்து வேலையை பாருங்கக்கா. வாங்க எந்திரி, எந்திரிமா எந்திரி. ரொம்ப பெயினா இருக்காப்பா. உழைப்பாளி, என்ன தொழில் எப்படி? உழைச்சு கழிச்சிருப்பீங்க, கஞ்சி குடிங்க. கூலி வாங்கிக்கங்க, நான் டவுனுக்கு போறேன், நாளைக்கு தான் வருவேன். வாங்க வாங்க போய் உழைச்ச கூலி வாங்கி போ. இந்த 100 எத்தனை பேருமா கூலி தரணும்? இந்த அப்படி ஒரு ஆம்பளை பொம்பளை ஒரு 60 100 ரெண்டு பொம்பளை ஒரு ஆம்பளை கூட்டாளிங்க ரெண்டு பேர் இந்தாமா சம்பளம் வாங்கிக்கியா? எவ்வளவு? 100 உன் குடும்பத்தோட ஒரு நாள் சம்பளம். உனக்கு என்ன வயசு? 48 48 வருஷத்துல உன் உடம்ப வருத்தி முதல் முதலா உழைச்சி சம்பாதிச்ச காசு 100 ரூபா. இல்ல உனக்கு சொத்து என்ன தேரும்? 400 கோடி 500 ரூபா. கிழவரா நிற்கிறாரு பாத்தியா, அவருக்கு வயசு 60. 40 வருஷம் உழைச்சு கூட ஒண்டி வாழவருக்கு ஒரு குடிசை இல்லை. பெத்த பெண்களுக்கு வயசு காலத்தில் கல்யாணத்தை பண்ணி வைக்க வக்கு இல்லை. அன்னாடங்காச்சு, இதுதான் இந்தியா. காய்கறி வாங்க கூட இவ்வளவு நடக்கணுமா? சுடுகாடு ஒன்று தான் ஊருக்கு பக்கமா இருக்கு, மற்ற எல்லாத்துக்கும் நடந்தா அவனு. இவ்வளவு கூட்டமா இருக்கு, இது என்ன தின வியாபாரமா? இது வார சந்தை, சுத்தியில் 10 கிராமும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதை விட்டு அடுத்த வாரம் தான் வாங்க. ஒரு மாநிலத்தோட முதல் மந்திரி காய்கறி வாங்க வர்றாரு. நினைச்சு பார்த்ததை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது ஏன் ஆசை மட்டும் இல்லை, இந்த மக்களோட ஆசை. போங்க, போய் காய்கறியை வாங்குங்க. மாரியப்பண்ண வில விசாரிக்கிறத தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. போங்க. ஓடியா ஓடியா, கிலோ 10 ரூபா, முட்டை கோஸ்து 10 ரூபா, முட்டை கோஸ்து 10 ரூபா, கிலோ 10 ரூபா. ஓடியா காலிஃப்ளவர் இருக்கா? இவ்வளவு இருக்கு, காலியா இருக்கான்னு கண்ணு தெரியல. பீன்ஸ், பீன்ஸ் இருக்கா? என்னது பீன்ஸா? பீன்ஸ் காலிஃப்ளவர் எல்லாம் அவன் கண்ணிலேயே பார்த்துருக்க மாட்டான். தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்கான்னு ஏழைங்க சாப்பிட்றதா கேளுங்க, அதுதான் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணா? தக்காளி 1 கிலோ கொடுங்க, வெண்டைக்காய் 1-2 கிலோ, முட்டைகோசு 1 கிலோ, உருளைக்கிழங்கு 1 கிலோ. எவ்வளோயா? 28, 40, 10, 78 ரூபா. என்னது 78 ரூபாயா? மொத்தமாக வாங்கினேன் தான், இவ்வளோ குறைச்சி தர்றேன், இல்லாட்டி இதை விட ஜாஸ்தி காசடு. என்கிட்ட 25 ரூபா தான். என்ன 25 ரூபா தான் வச்சிருக்க? இல்லை விலையெல்லாம் எவ்வளோன்னு தெரியாது. தக்காளி எவ்வளோ? நீ வச்சிருக்க 25 ரூபாய்க்கு அங்கிட்ட அழுகுன காய் வச்சிருப்பாங்க, போய் வாங்கிட்டு வீடு வச்சாரு. சந்தைக்கு போய் ஒரு நல்ல காய்கறியா வாங்க தெரியல, நீங்க எல்லாம் மக்களோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு பட்ஜெட் போடுறீங்க. ஆமா, சீயமா இருக்கீங்க.
சட்டசபைக்கு போகாதப்ப என்னத்தான் பண்ணுவீங்க? காலையில எந்திரிச்சு பால் பூத்துக்கு போய் பால் வாங்கினா பால் விலை என்னன்னு தெரியும். ஒரு 8 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கினா நாட்டு நிலவரம் என்னன்னு தெரியுமில்ல? இதெல்லாம் செய்யலாம், தப்பே இல்லை. தின்னுட்டு தின்னுட்டு ஏசி ரூம்குள்ள படுத்துக்கிறந்தா வியாதி தான் வரும். இந்தாங்க நீங்க கேட்ட நல்ல காய்கறி எல்லாம் இதுல இருக்கு, புடிங்க புடுங்க. இந்த அழுகின காய்கறிகளை எங்களுக்கு ஒத்து போகும், பழக்கப்பட்டதுதான். இதை நீங்க கொண்டு போங்க. நீங்க வாங்கின காய்கறி உங்க பொண்டாட்டி பார்த்துச்சுன்னா உங்களை டைவர்ஸ் பண்ணாலும் பண்ணிடும். ஏமா, கிராமத்துக்கு வந்த உடனே உங்க அம்மா கைப்பக்கம் மாறிக்கிட்டே போகுது. ஆமாமா, சைட் டிஷ் இல்லைனாலும் சாப்பாடு சூப்பர். அது உங்க அம்மா கைப்பக்கம் இல்லம்மா, உங்க உழைப்போட அருமை. புரியலையா? பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. 3 பேரும் காலையிலேருந்து வேகாத வெயில் நின்று உழைச்சிங்கல்ல, இன்னைக்கு தான் உண்மையிலேயே உங்க வயிறு பசிச்சிருக்கு. இதுதான் உண்மையான ஏழையோட சாப்பாடு. இப்ப தூங்கு, நல்லா தூக்கம் வரும். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் இடைக்கால முதலமைச்சர் யார் என்பது குறித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் திரு அவிநாசி அறிவழகன் தலைமையிலான உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் திரு நாகலிங்கம் தலைமையிலான உறுப்பினர்களுக்கும் இடையே காரசார வாக்குவாதமும் உறுப்பினர்களிடையே கைகலப்பும் ஏற்பட்டது. அதன் விளைவாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெகதீசன் அவர்கள் தாக்கப்பட்டு தலையில் சிறு காயமடைந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமித்த கருத்தாக முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க தவறியதால் 2 அணிகளின் தலைவர்களாகிய திரு அறிவழகன், திரு நாகலிங்கம் ஆகிய இருவரையும் தனித்தனியே அழைத்து பேசி பெருவாரியான உறுப்பினர்களின் ஆதரவை நிரூபித்தே தலைவர் எப்ப சாவாரு, தலைமை போர்னு காத்துட்டு போல இருக்கு. நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசு அடிச்சுக்காங்க பாரு. இந்த அரசியல் வாதிகளே திருந்த போறது இல்லப்பா. திரட்டுவதில் தீவிர முயற்சி கேட்டியா? ஓயா, நீயும் டிவியும் வந்துடுறானுங்க ஓசில டிவி பாக்குறதுக்கு. அருமை உடன்பிறப்புகளே, எருமை உடன்பிறப்புகளே, நாம் இங்கு ஏன் கூடியிருக்கிறோம் என்றால் வெகு விரைவிலே நாம் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு தயாராக வேண்டி இருக்கிறது. சுதந்திரம் வாங்கினோமே, அது நமக்கு கிடைத்ததா? இல்லை, இந்தியனுக்கு சுதந்திரம் இல்லை. ரோட்டிலே நடந்தால் வெடிகுண்டு, ரயிலிலே ரயில்வே ஸ்டேஷனிலே வெடிகுண்டு, முடியவில்லை என்று ஆஸ்திரேலியா வடுத்தால் அங்கேயும் வெடிகுண்டு. பற்றாக்குறைக்கு அரசாங்கமே அணுகுண்டு வெடிக்கிறதே. இனிமேல் ரேஷன் கடையிலே ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது 10 கிலோ வெடிமருந்தாவது கொடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராட வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? இந்த சுதந்திர நாட்டிலே நாம் அனைவரும் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம். அழுக்கு வட்டிக்காரனுக்கு துணை துவைக்கின்றவன் அடிமையாக இருக்கின்றான், துணை துவைக்கின்றவனுக்கு இந்த கழுதைமார்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். இதோ இருக்கின்றார்களே காலை மாட்டார்கள், இவர்கள் விவசாயிகளும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். வட்டி எழுக்கிறார்கள், ஏர் உழுகிறார்கள். ஏன் இவர்கள் ஓடும் சாணியை கூட வரட்டியாக தட்டி காசு சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒழுங்காக தீனி கிடைக்கிறதா? இல்லை இல்லை இல்லை. இதோ இருக்கிறார்களே பசுமார்களும் எருமைமார்களும் தங்களுடைய ரத்தத்தை பாலாக்கி மனிதர்களுக்கு தருகின்றார்கள். 16 வட்ட கிளைக்கழகத்தின் சார்பில் அண்ணா அவர்களுக்கு இந்த கைத்தறியாலை அன்புமலை அணிவிக்கிறேன். நீங்களோ பாலை தருகிறீர்கள், ஆனால் மனிதர்களோ உங்கள் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சிப் பாலை கொடுத்து விட்டு மீறி பாலை எல்லாம் திருடி விடுகின்றார்கள். இந்த உலகத்திலேயே அடுத்த உயிரினத்தினுடைய பாலை குடிக்கும் ஒரே உயிரினம் மனித ஜென்மம் தான். நீங்களும் எங்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். ஆகவே போராடுவோம், போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இத்துடன் கூட்டம் குறைகிறது. அடுத்த கூட்டம் பிறகு அறிவிக்கப்படும். அந்த கூட்டத்தில் புதிய திட்டம் தெரிவிக்கப்படும். கிளையலாம். யாருங்க நீங்க? 2 நாளா சாப்பிடாத இந்தியன், புதுமை பித்தன், வீரன். அது இருக்கட்டும், நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? நான் தான் ஜாக்சன் துரை. ஐயோ, நீ மறுபடியும் வந்துட்டீங்களா? கதர் போட்டிருக்க. ஐயோ, கதர் செட்டக்குள்ள வெள்ளக்கார, கதர் செட்டக்குள்ள வெள்ளக்கார. சோனியா சோனியா, கதர் செட்டக்குள்ள வெள்ளக்கார. சோனியா சோனியா, சொக்க வைக்கும் சோனியா. ஐயோ பாவ், ஞான கிறுக்கன். கடைசி இந்தியனுக்கும் பைத்தியம் முடிக்கிறதுக்கு முன்னால இந்த தேசம் உருப்படாதா? Oh.
சாதாரண காய்ச்சலுக்கே இந்த அனுதானே. காபி சாப்பிட்டு நாங்க சுட்டா ஆஸ்பத்திரி போறோம். ஷிவரிங் அதிகமா இருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, ப்ளீஸ் கோ அண்ட் கால் தி டாக்டர். என்ன எல்லாரும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, யாராவது சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. அப்பாக்கு உடம்பு சரியில்லை. நீ ஏன் இப்ப கத்துற? வருவார் டாக்டர், வருவார் வருவார் வருவார்னு எப்ப வருவாரு? போனாலும் இன்னும் காணோம். அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ப்ளீஸ். கிணறு வெட்டையில பேய் அடிச்சிருச்சு, நான் விரட்டிட்டேன், எல்லாம் சரியா போயிடும். போய் படுத்துக்கப்பா, எல்லாம் படுத்துக்குங்க, காலையில வாரேன். போய் மந்திரிக்கிறீங்க? எங்க ஊருக்கு இவங்க தான் டாக்டர். வயித்த வலி, காய்ச்சல், பேதி எல்லாத்துக்குமே இவங்க தான் வைத்தியம் பார்ப்பாங்க. எங்க அப்பாக்கு இது மாதிரி ஹை ஃபீவர் வந்தது இல்ல, அத ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணனும்னு சொல்றேன்ல, அது புரியாம இப்படி பட்டி காட்டி தனமா மந்திரிக்கிறேன், திருநீர் பூசுறேன், மரத்தனமா இருக்கீங்களே, ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் போய் டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர், டாக்டர்னு கூப்பிட்டா டாக்டர் வந்துருவாரா? எங்க இருக்கா டாக்டர்? நீங்க ஒண்ணு டவுன்ல இல்ல, கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு. இது பட்டிக்காடு, பஸ் வசதி ஆஸ்பத்திரி வசதி எதுவுமே இல்லாத பட்டிக்காட்டுல இருக்கீங்க. இந்த நேரத்தில் பஸ்ஸும் கிடையாது, இங்கேருந்து 15 மைல் போகணும் ஆஸ்பத்திரிக்கு. வண்டி கட்டிட்டு போகலாம்னா ரோடும் சரியில்லை, காலையில தான் பஸ்ஸுக்கு போக முடியும். என்ன பாதுகாப்பு இருக்கு? வெத்திலை போட்டு துப்புற மாதிரி ரத்த ரத்தமா கக்கி செத்துட்டார்னு சொல்லுவாங்க. அந்த அப்பாவி மக்களுக்கு அவருக்கு வந்தது கேன்சர்னு தெரியாதுமா? நடந்து போயிட்டே இருந்தாரு, வைத்த வலிக்கு வைத்த பிடிச்சிட்டு உட்காந்தாரு, செத்து போயிட்டாருன்னு சொல்றமே, அவருக்கு வந்தது அப்பன்டிஸ்னு யாருக்கா தெரியும் நினைக்கிறேன். இப்படி வர்றது என்ன வியாதின்னு தெரியாம எங்க உயிர் போயிட்டே இருக்கு. ஏழைங்களோட உயிருக்கு உங்க அரசாங்க என்னமா கேரண்டி தருது? டாக்டர் படிச்ச உடனே எல்லாரும் லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்களே தவிர, யாராவது ஒருத்தர் கிராமத்துக்கு போய் டாக்டரா பொதுமக்களுக்கு சேவை செய்யலாம் நினைச்சதுண்டா? ஏன், கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டதுனால டாக்டர் சீட்டுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்கறவங்க அரசாங்கத்தால, அதை விட தகுதி அடிப்படையில் செலக்ட் பண்ணி டாக்டர் படிக்கிற அத்தனை பேருக்கும் இந்தியாவில வேலை கொடுத்து கிராமத்துக்கு ஒரு வாத்தியார் மாதிரி கிராமத்துக்கு ஒரு டாக்டர் ஏன் அனுப்பக்கூடாது? ஆபரேஷன் வசதி இல்லாட்டி கூட அட்லீஸ்ட் முதலுதவியாவது கிடைக்கும்ல. இதா இந்த மாதிரி அனுபவங்கள் உங்க மனசை மாத்தம் தான் இங்க கொண்டு வந்தோம். காலையில் ஆஸ்பத்திரி போலாம், கூட்டிட்டு போய் அப்பம் விட்டு சொத்த போல அனுபவிக்க பாக்குறீங்க, அத்தனைக்கும் பொய் கணக்கு எழுதி எழுதி காட்டுறீங்க. அப்பம் விட்டு சொத்த போல அனுபவிக்க பாக்குறீங்க, அத்தனைக்கும் பொய் கணக்கு
கதையை எழுதி எழுதி காட்டுறீங்க. உப்பு கட்ட போல போய் இது தப்பு செஞ்சு வாழுறீங்க. எனக்கு தப்பா கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ரோடு போட ஒதுக்கி வச்சத வீட்டுக்குன்னு பதுக்குறீங்க. நாட்டு நில மறந்து உங்க பாட்டுக்கு தான் அலையிறிய. நாய் படுற பாடு நம்ம நாடு பாடுது பாரு. ஓட்டு போட்டது ஊரு உங்களை தூக்கி போடுவதாரு. ஹைதரலி காலத்தில போட்ட ரோடு மாறலையே. எத்தனையோ கட்டி வந்தும் எங்க குறை தீரலையே. குண்டு குழி ஒன்னா ரெண்டா கணக்கெடுக்க முடியலையே. டெண்டருக்கு விட்டு புட்டா கேள்வி கேட்க வழி இல்லையே. புத்தங்கோரை சொல்ல வந்தா ஏழையத்தான் ஏசுறீங்க. மற்றபடி மந்திரி வந்தா தாரெடுத்து பூசுறீங்க. தூக்கி போடுது ரோடு அதை மாத்தி போடுவதாரு. கற்பிணி பொண்ணுக பாடு பத்து மாச கணக்க திக்குது ரோடு. யாரு போட்ட ரோடு நம்ம சர்க்கார் போட்ட ரோடு. யாரு போட்ட ரோடு நம்ம சர்க்கார் போட்ட ரோடு. சாதாரண காச்ச இதுக்கு போய் இந்த கத்து கத்திரியா மறந்துடு. இது என்ன மெடிசன்? அதெல்லாம் எனக்கு தெரியும். வாய் தர போய் வரண்டா அவளை படுக்க வைங்க. டாக்டர் வந்தோடனே காமிக்கலாம். மயிலு போலாம் போலாம். சார் காமராஜர் காலத்த மந்திரி அந்தர கக்கன் ஐயா அவருக்கு உடம்பு முடியாதப்போ இங்கதான் படுத்திருந்தாரு. அவர் நான் முன்னாள் மந்திரி, எனக்கு இந்த வசதி வேணும் அந்த வசதி வேணும்னு கேட்கல, மக்களோட மக்களை தான் படுத்தாரு. இதுல காமெடி என்னன்னா அவரு தான் கக்கன் ஐயா, நீங்க யாருக்குமே தெரியாது, அவரும் சொல்லல. இப்போ உங்க ஆளுங்க என்னடனா ஒண்ணு கிடைச்சா கூட பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவரே இங்க படுத்திருக்கும் போது நீங்க படுக்கறதுல தப்பே இல்ல. படுங்க. என்ன திடீர்னு ஊருக்கு போறேங்க?
என் பையன் பேரன் பேட்டி எல்லாரும் என்னென்ன போனாலும் இங்கே சிஎம்முக்கு தவசம் கொடுத்த மாதிரி எனக்கு அங்கே தவசம் கொடுத்துட போகிறானுங்க. எனக்கும் காலம்பரம் பசுக்கே போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா, நமக்கு தான் வேலை இல்லை, நம்ம வேலையெல்லாம் தான் பசங்க மிச்சப்படுத்திட்டானுங்களே. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. வேண்டாம், நீங்க திருந்தவும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழிய பாப்போம். ஆமா டாடி, எங்களால உங்களை எப்படி பார்க்க முடியல. இன்னைக்கு உங்களுக்கு, நாளைக்கு எனக்கோ பிள்ளைங்களுக்கோ இந்த நிலைமை வந்துருச்சுன்னா நமக்கு இந்த கஷ்டம் தேவையா? மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நாம இந்த கொடுமையும் சித்திரவதையும் அனுபவிக்கணும்னு என்ன எழுதிருக்கு? போறப்படுங்க, இங்க இருந்து தப்பிச்சுட்டு போயிடலாம். இங்க இருந்துதான் நீங்க ரியலைஸ் பண்ணணுமா, நீங்க செய்ய நினைக்கிறது அங்க போய் செய்யலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க பதவிக்கு வேற ஆபத்து. வேற ஒருத்தர் சிஎம் ஆயிட்டாலோ இல்ல கட்சியில ஏதாவது சேஞ்ச் வந்துட்டாலோ இங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டது யூஸ் இல்லாம போயிடும். பதவியில இருந்தாதான் நீங்க நினைக்கிறத மக்களுக்கு செய்ய முடியும். இத நாம உங்ககிட்ட சொல்லியே கேட்டு பார்க்கலாமே. அந்த சேனால நாங்க விட மாட்டாங்க, நம்ம போவோம், மாட்டிக்கிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம். மரடனுங்க புரியாது. இப்ப நீங்க பொறுப்பில்லைனா இந்த வாழ்க்கையே வேண்டாம். பேசாம எல்லாரும் ஒன்னா செத்துடலாம். தின தின அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. போடா, நின்னுட்டு அடிப்பா.
இந்த வயசுல இவ்வளவு வீராப்பா? ஆமா, நீ அந்த சாதிகாரனா? ஏப்பா ஜாதி எல்லாம் எடுத்துக்கிட்டு அலியாயத்தை தட்டி கேட்க கூடாதா? தட்டி கேட்க கூடாதியா? கேட்க கூடாது. எங்க தலைவர் சார் என்ன வேணா பண்ணுவீங்க, நாங்க பார்த்து சும்மா இருக்குமா? இவன் கிட்ட நல்லா பேசிட்டு கொளுத்துடா. இவன் அந்த சாதிக்காரன் தான்டா, கொளுத்துங்க. இங்கே பிறந்து வளர்ந்து கடைசி வரைக்கும் எந்த சுகத்தை அனுபவிக்காம மண்டையை போடுறான பாமர, அவனை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சு பார்த்துட்டு ஓடி இருப்பானா இல்ல அநியாயமா ஒரு உயிரை சாகிச்சிருப்பானா? ஏய் ஏன்டா வேஸ்டா கத்துற? யோ போயா போ. உங்க அவசர புத்தினால தியாகியோட உயிர் போயிடுச்சு. உங்க மாற்றத்துல ஒவ்வொரு உயிரும் வாழ்ந்தான் கூட்டிட்டு வந்த தவிர சாகடிக்கிறதுக்கு இல்ல. வேண்டாங்க, இதுக்கு மேல எங்களோட நிலைமை சொல்லி சொல்லி எங்களால ஆற முடியல. இல்லன்னா போற வழியில தான் குடிதண்ணி கோல இருக்கு, கொஞ்சம் விஷத்தை கலந்துட்டு போங்க. இந்த ஊரே செத்துரும், அப்புறம் உங்களுக்கு கேள்வி கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க.
கவர்மெண்ட் தேடி எந்த பிரச்சனைக்கும் வரவும் மாட்டாங்க. என்ன மன்னிச்சிருக்கு, உணர்ந்துட்டேன், எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன். என் 20 வருஷம் அரசியல் வாழ்க்கை கத்துக் கொடுக்காத பாடத்தை இங்க வாழ்ந்த 20 நாள் கத்துக் கொடுத்திருக்கு. என் மகனுக்காக அந்த தியாகி ஐயா, கண்மூடித்தனமா ஆடம்பரத்துக்கு அடிமையாகி அரசியல நாங்க வியாபாரமாக்கிட்டோம். அதுல நீங்க சொல்ற மாதிரி ஏழைகளோட உணர்ச்சி கண்ணுக்கு தெரியாமே போச்சு. இது ஒரு புது அனுபவம், புது பாடம். இந்த பாடத்தை வச்சு புதுசா ஒரு அரசியல் எழுதுவோம், புதிய ஒரு தேசத்தை உருவாக்குவோம். ஐயா, நான் இன்னில இருந்து புது மனுஷன், நீங்க எதிர்பார்க்கிற மனுஷன். உங்கள முடிஞ்சது. இத்தனை நாள் நான் முதலமைச்சர் சொல்லிக்காம மாரியப்பனா உங்களோட தங்கினதுக்கு நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இங்க வரும்போது அரசியல்வாதியா தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு ஏழைங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்ட அறிஞ்சுக்கிட்ட ஒரு புது மனுஷனா நினைக்கிறேன். இத்தனை வருஷமா நானும் என் கட்சிக்காரங்களும் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமே இது உங்க ஆட்சி, ஏழைங்களோட ஆட்சி. இது உங்க நாடு, நீங்க தான் அந்த நாட்டு மன்னர்கள். நானும் என் கட்சிக்காரங்களும் நீங்க சொல்றதை செய்யற வேலைக்காரங்க. இனிமே ஆட்சி நீங்க நினைச்சத, நீங்க ஆசைப்பட்டத, நீங்க கனவு காண்றத நிச்சயமா செய்யும். நாங்க போயிட்டு
ஊருக்கு வரலப்பா. எங்க அப்பா ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டரா போறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதை விட இவங்களோட தேவைகள் இவங்களுக்கு சீக்கிரமா வந்து சேர்ந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். நீங்க ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி உங்களோட நல்ல திட்டங்கள்லாம் இவங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரணும். அப்படி உங்க திட்டங்கள் எல்லாம் இந்த கிராமத்துக்கு வந்து சேர்ற வரைக்கும் நான் இங்கே தங்கிடுறேன். உங்க மகளா இல்ல ஒரு நல்ல டாக்டரா. நீ என் மகன்றத விட நான் உன் அப்பான்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறமா. God bless you. மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்களை செயலாக்குகின்ற அரசாக இருக்கும் என்பதை உத்தரவாதம் அளிக்கிறேன். நானும் எனது சட்டசபை உறுப்பினர்களும் லஞ்சம், ஊழல், சிபாரிசு என்ற தவறான வழிகளை இனி பயன்படுத்த மாட்டோம். அதற்கு முதற்கட்டமாக எனது மந்திரி சபையை நான் மாற்றியமைக்கிறேன். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழ்நிலையை தவிர்க்க பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் விருப்பத்திற்கு இணங்க திரு அறிவழகன் அவர்கள் தமிழக இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார். எனது கட்சியின் சட்டசபை உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய சொத்துக்கணக்கை மக்களின் முன் வைக்க வேண்டும். எனது சொத்துக்கணக்கு உட்பட தவறான முறையில் வாங்கிய சொத்துக்கள் எல்லாரிடமிருந்தும் பாரபட்சமின்றி பறிக்கப்படும். இதற்கு உடன்படாதவர்கள் கட்சியிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள். நாட்கள் போக மீதமுள்ள நாட்களில் ஒவ்வொரு எம்எல்ஏயும் தன்னுடைய சொந்த தொகுதியில் தங்கி மக்களுடைய குறையை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். தொகுதி பக்கமே வரவில்லை என்று மக்கள் மூலம் யார் மீதாவது குற்றம் சாட்டப்பட்டால் 5 ஆண்டுகால பதவிக்கு பதிலாக 5 ஆண்டு கடுமையான சிறை தண்டனை அளிக்கப்படும். Thank you.
அறிவு வளர்க்க பயன்படும் கல்வி இனி வியாபாரம் ஆக்கப்பட மாட்டாது. தனியார் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் மாணவர்களின் படிப்புக்கு நன்கொடை வசூல் என்ற பெயரில் செய்யப்படும் மோசடி தடுக்கப்படும். மீறினால் அந்த கல்லூரியோ பள்ளியோ நடத்த தடை விதிக்கப்படும். தனியார் பள்ளிகளுக்கு நிகரான அதைவிட மேலான கல்வி முறை அரசு பள்ளிகளிலும் கொண்டு வரப்படும். கிராமத்து மாணவனுக்கு கிண்டர் கார்டன் வசதி இல்லையே என்ற பெற்றோர்களின் இயக்கம் தீர்க்கப்படும். ஒவ்வொரு கிராமத்திற்கும் மருத்துவ வசதி அவசியம் ஏற்படுத்தப்படும். அதற்கு தகுந்தாற் போல் மருத்துவ கல்லூரிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து நிறைய டாக்டர்கள் உருவாக வழி செய்து கிராமந்தோறும் ஒரு டாக்டரும் இரண்டு மருத்துவ உதவியாளர்களும் கண்டிப்பாக நியமிக்கப்படுவார்கள். மக்களுக்குள் வேற்றுமைகள் உருவாக காரணமாக இருக்கும் ஜாதியை இந்த அரசு அடியோடு ஒழிக்கிறது. அதற்கு முதல்கட்டமாக இனி பள்ளிகளில் சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்கப்பட மாட்டாது. ஜாதிகளின் அடிப்படையில் பெறும் வசதிகளை மாற்றி அவர்களுக்கு குடும்ப வருமானத்தின் அடிப்படையில் வசதிகள் வழங்கப்படும். அரசு வேலைகளுக்கு இடஒதுக்கீட்டு முறையில் மாற்றம் செய்யப்பட்டு தகுதி திறமையின் அடிப்படையில் சரியான ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதன் மூலம் ஒவ்வொரு துறையிலும் தகுதி இல்லாதவர்களோ திறமை இல்லாதவர்களோ வேலையில் இருப்பதை தவிர்க்கலாம். அறிவழகனாகிய நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டவரான இந்திய அரசமைப்பில் உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் நான் முதலமைச்சர் என்ற முறையில் Thank you.
இல்லையா? நீங்க சாக கூடாது. நீங்க கனவு கண்ட இந்த நாட்டை பார்த்துட்டா சாகணும். அன்னைக்கு எத்தனையோ பேர் உயிரை கொடுத்து இந்த நாட்டை காப்பாத்துனீங்க. இன்னைக்கு இந்த நாலு பேரோட உயிர் இந்த தலைவனை காப்பாத்து. இந்த தலைவனை காப்பாத்து. எங்க நாலு பேரை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த 4 கோடி மக்களோட உயிர் உங்க கையில இருக்கு. அவங்களை காப்பாத்துவீங்கன்னா நாங்க உங்களை காப்பாத்திருக்கோம். காப்பாத்துவீங்கல்ல? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.